தருமபுரி மாவட்டம் குழந்தை உழைப்பு எதிர்ப்பு பிரச்சாரம் தமிழ்நாடு மற்றும் பாண்டி குழுமம் சார்பில் ஆட்கடத்தலுக்கு எதிரான உலக தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி. பாப்பாரப்பட்டி அருகே பாடி ஊராட்சி பூகான அள்ளி கிராமத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பி கே குட்டி தலைமையில் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்று மனித கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு ஒரு உறுதிமொழியை வந்து கோஷமாக நாம போட போறோம். அது எல்லாமே சேர்ந்து சொல்லணும், சரியா? குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், உழைப்பு சூழலுக்கு எதிராக குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், உழைப்பு சூழலுக்கு எதிராக குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், பாலியல் சூழலுக்கு எதிராக குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், பாலியல் சூழலுக்கு எதிராக குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், உடல் உறுப்பு, உடல் உறுப்பு சூழலுக்கு எதிராக குரல் கொடுப்போம். மேலும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரமும் விநியோகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஃபீனிக்ஸ் இளைஞர்கள் குழு உறுப்பினர்கள் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இளைஞர் நற்பணி மன்ற தலைவர் கோவிந்தசாமி, தொண்டு நிறுவன இயக்குனர் கமலக்கண்ணன் மற்றும் ராமசாமி பெருமாள் சீதாலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தருமபுரி மாவட்ட குழந்தை உழைப்பு எதிர்ப்பு பிரச்சார ஒருங்கிணைப்பாளர் செந்தில் ராஜா செய்திருந்தார். நிகழ்ச்சிக்கு முன்னதாக ஆட்கடத்தலுக்கு எதிரான தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு மூலமாக குழந்தைகளுக்கு பல நல்ல கருத்துக்களையும் தகவல்களையும் எடுத்துரைக்கப்பட்டது. அப்ப கடத்துறது எது எதுக்கெல்லாம் கடத்துறாங்க சொல்லுங்க, சொல்லு. உறுப்புகளை எடுக்கிறதுக்கு வேற எது கடத்துறாங்க? பிச்சை எடுக்கிறது, சார் சொன்ன மாதிரி பிச்சை எடுக்கிறது. வேற சொல்லுப்பா, தைரியமா சொல்லு. பாலியல், வெரி குட், தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. பெண் குழந்தைங்களை வந்து கடத்தின்னு போயிட்டு ஓரளவு பெரியவங்களானோடனே பாலியல் தொழிலில் கொண்டு போய் விட்டு அதுக்காக கடத்துறது. ஸோ பெண் பிள்ளைகளை அந்த மாதிரி கடத்துறது. இப்போ இந்த மாதிரி பல விதத்தில், அப்புறம் கொத்தடிமைக்காக கடத்துறது, கொண்டு போய் எங்கேயாவது கல்லுக்காட்டில் கொண்டு போய் கொத்தடிமையாக விட்டு நீங்கள் வெளியவே வர முடியாது. இருக்கா இல்லையா நம்ம பார்க்காம சரியாம அவசரத்தில் போகக்குள்ள அந்த குழந்தை வந்து இன்னொருத்தர் கடத்திட்டு போயிடுறாரு. பெற்றோர்கள் பாதுகாப்பாக இருக்கணுன்றது ஒன்று. இன்னொரு பக்கம் நம்மளும் வந்து என்ன பண்ணுறதுன்னா, பெற்றோர்கள் அங்கே போகிறது. பெற்றோர்கள் வந்து எப்போவுமே என்ன நினைப்பாங்கன்னா, தன் குழந்தைய வந்து பாதுகாப்பாக வளர்க்கணும்னு தான் நினைப்பாங்க. எந்த பெற்றோருமே அப்பா அம்மாவுமே நம்ம பையன் ரவுடி ஆகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. கொள்ளடிக்கிறவன் யாரும் நினைக்க மாட்டாங்க. ராபரி பண்ணுறவன் நினைக்க மாட்டாங்க. என்ன நினைப்பாங்க எல்லாம், என் பையன் கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இப்படி தான் நினைப்பாங்க. எல்லா பெற்றோரும் உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஆள் யார், ரொம்ப ரொம்ப வழிகாட்டியான ஆள் யார், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிற கஷ்டத்துலையும் உறுதுணையாக இருக்கிற யார் யார் முத அப்படின்னா, முதல்ல பெற்றோர். அதனால்தான் மாதா, பிதா, அப்புறம் குரு. உங்களுக்கு வழிகாட்டுறது குரு, அப்புறம்தான் தெய்வம். தெய்வன்றது நம்ம இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கு மேலே நம்ம மன ஆறுதலுக்காக தான் தெய்வத்தை நம்ம நோக்கி போகிறது. அதுவரையிலுமே முதல்ல பெற்றோரை பேச்சே கேட்கணும். நம்ம குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கின்னு பெற்றோர்கள் படியும் ஆசிரியர்கள் சொல்கிறபடியும் கேட்டு நம்ம நல்லபடியாக வாழ்ந்து, இப்போ செய்கிறீங்க இல்லையா, நேரம் கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி மரம் நடுறது, நாலு பேருக்கு உதவி செய்கிறது, உனக்கு தெரிஞ்ச நாலு பாடத்தை வந்து தெரியாத சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரி நீங்கள் டைமை வந்து செலவழிச்சிங்கனாவே நீ அநேகமாக எல்லாம் சினிமா பார்க்குற நேரத்தில் இந்த வேலையை செஞ்சுன்னுங்கிறீங்க. அதனால தான் மாஸ்டர் படம் பார்க்கல நீங்கள். அது ஒரு விதத்தில் பாராட்ட வேண்டிய விஷயந்தான். அந்த மாதிரி பெற்றோர்களை முதல்ல நம்பணும். நீங்கள் பெற்றோர் தான் உங்களுக்கு எல்லாமே, உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் பண்ணுறது. அடுத்து வழிகாட்டியான ஆசிரியர்கள், அப்புறம் கடவுள் நம்பிக்கையை வச்சுக்கோங்க நீங்கள். இது இந்த நாலு விஷயம் இருந்தாவே, மாதா, பிதா, குரு, தெய்வம், அதை வந்து நீங்கள் நம்பி வாழ்ந்தீங்கனாவே உங்களை யாரும் கடத்த முடியாது, எதுக்காகவும் கடத்த முடியாது. இதை நீங்களும் உணரணும், உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லணும், சரியா? இதை புரிஞ்சுக்கினீங்கனாவே நம்ம நாட்டில் இந்த கடத்தல்ன்றது நடக்காது. கிராமங்களில் கம்மி தான், அவர் சார் சொன்ன மாதிரி நகரங்களில் அதிகமாக இருக்குது. ஆனால் கிராமங்கள்லேயும் எங்கேயாவது ஒன்று
நடக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அப்பா அம்மா பேச்சை கேட்குறதில்ல. செல்ஃபோனை எடுத்துக்க வேண்டியது, நம்ம கொடுத்துனுங்கிற செல்ஃபோன் எதுக்கோ அதுக்கு பயன்படுத்தாமல் தேவையில்லாதெல்லாம் பேசுறது, குரூப் சேர்ந்துக்கிறது, பசங்க கூட சேர்ந்துன்னு சாட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி இப்போ தவறான வழியில் போனோங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நம்மளை கடத்துகிற ஒரு சூழலை கொண்டு போய் விட்டுருவாங்க. ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட தெரியக்கூடாது, ஆசிரியர்கிட்ட தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. புரியுதா இல்லையா? அதெல்லாம் தவறான செயல். அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிற மாதிரி ஒரு விஷயந்தாவே அது கெட்ட செயல்னு அர்த்தம். ஸோ அப்போது எது எல்லாத்தையுமே தெரிஞ்சு செய்யணும். அப்போ தெரிஞ்சு செய்யணும்னா நல்ல விஷயத்த தான் செய்ய முடியும், தவறான விஷயத்த செய்ய முடியாது. அந்த வகையில் நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்களாக தெரியுறீங்க. இன்னும் உங்களை சார்ந்த குழந்தைங்களுக்கு நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லணும். மனித கடத்தலுக்கு எதிரான உலக தினம் நம்ம ஒவ்வொரு வருடமும் அனுசரிச்சுட்டு வரோம். இங்கே இவ்வளோ குழந்தைகள் இருக்கீங்க, ஒவ்வொருத்தருமே போய் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்களை ஒரு 10 பேருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 100-200 பேருக்கு நீங்கள் வந்து சொல்லலாம். நான் வந்து ரொம்ப குறைவாக சொல்லியிருக்கிறேன். உங்களால் எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கும் இங்கே நாங்கள் என்னெல்லாம் தகவல் சொல்கிறோமோ அதை போய் நிச்சயமாக நீங்கள் 100ல வந்து சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ஒரு தினமே வந்து அனுசரித்து, அது குறிப்பாக குழந்தைகளுக்காக சொல்லணும்னு தான் இளைய தலைமுறையான உங்களை வந்து நாங்கள் கூப்பிட்ருக்கோம். குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம மேலே அக்கறை இருக்குன்னு அர்த்தம். அவங்க குடிக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்தில் பயங்கர பிரச்சனையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய குழந்தையை வந்து வித்துறது காசுக்காக. அதே போல் பெண் குழந்தைகள் அதிகமாக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வாரிசு வேணும் வாரிசு வேணும்னு சொல்லிட்டு நிறைய பெண் குழந்தைகளே வந்து பறந்துட்டுருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட குழந்தைகளுக்கு மேலே வளர்ப்பதற்கு அவங்கக்கிட்ட பொருளாதார வசதி இல்லாதனால அந்த குழந்தைய வந்து விற்றுறது, அனுமதி இல்லாமல் அந்த குழந்தைக்கு விருப்பம் இருக்காது, ஆனாலும் என்ன பண்ணிடுறது அப்படின்னா கொண்டு போய் வந்து கொடுத்துறது. அந்த ஒப்படைக்கக்கூடிய ஆட்கள் எந்த மாதிரி ஆனாலும் நம்மளுடைய குழந்தைய சரியாக பாதுகாப்பாங்களா அப்படிங்கிறது வந்து கேட்காமலே விசாரிக்காமலே அந்த குழந்தைய போய் விற்றுறது. இந்த மாதிரி நிறைய காரணிகள் வந்து இருக்குது. குழந்தை கடத்தலை பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மட்டுமே இல்லை, அடுத்தது பெரும்பான்மையான மனிதர்களும் சேர்த்து தான். இப்போ நம்ம ஒரு ட்ரெயினில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம், நம்மளை ஒரு பஸ் ஏற்றி விடுறாங்க, அல்லது இப்போ நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு இதில் நம்ம பயணிக்கிறோம், விமானத்தில் பயணிக்கிறோம், ஏதோ ஒரு வாகனத்தில் நம்ம வந்து பயணிச்சுட்ருக்குறோம் அப்படின்னா இரவு நேரங்கள் குறிப்பாக அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கயிறு மாதிரி கட்டிட்டு நம்ம அந்த 2-வீலர்லேயோ வாகனத்துலேயோ போகும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு தடைன்னு சொல்லிட்டு நம்ம கீழே இறங்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த கேப்பில் வந்து கடத்திடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த பணத்துக்காக நம்ம வங்கியிலேருந்து வந்து வருவோம். இப்போ இந்த இதெல்லாம் ட்ரெண்ட், இப்போ டெக்னாலஜி மாறிப்போச்சு, ஆனால் பழைய இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய மலம் கழிவு இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து தெளிச்சிடுற மாதிரி ஏதாவது ஒரு கலரை வந்து இது பண்ணிடுறது, நம்ம என்னென்னு குனிஞ்சு பார்க்குறதுக்குள்ள நம்மளுடைய பேகை வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய வகையான அந்த கடத்தலில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம படித்தவங்க வந்து வேஸ்ட்டுன்ற மாதிரி இருக்கும், அவ்வளோ கிரிமினல் மைண்டாக வந்து யோசிக்கக்கூடிய பல பேர் வந்து இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம இதெல்லாம் விழிப்புணர்வாக தெரிஞ்சுக்கணும், எந்தெந்த வழிமுறைகளும் இந்த கடத்தல் வந்து நடக்குது, இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா நமக்கு எது போன்ற விழிப்புணர்வுகள் வேணும். ஃபஸ்ட்டு நம்ம சார் சொன்னது போல் 1098 அந்த நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கணும். பெண் குழந்தைகளுக்கான அல்லது ஒட்டுமொத்த பெண்களுக்கான விழிப்புணர்வு எண்கள் 181. அப்புறம் அவசர போலீஸ் 100. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டால் ஃப்ரீ, உங்களுக்கு வந்து அமௌண்ட்டெல்லாம் கிடையாது, யார் செல்ஃபோன்லேருந்து எப்போ நீங்கள்னாலும் வந்து கால் பண்ணலாம். அந்த மாதிரி உடனடியாக இது பண்ணணும். இது எல்லாத்தை விட முக்கியம், சின்ன சின்ன தற்காப்பு கலைகளை நீங்கள் எப்பொழுதுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம போயிட்டு கராத்தே கற்றுக்கணும், டேக் போண்டா கற்றுக்கணும், கற்றுக்கிட்டால் இன்னும் சூப்பர். சப்போஸ் நம்மளால் கற்றுக்கொள்ள முடியலன்னா கூட நிறைய நீங்கள் யூடியூப்பில் போய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நம்மை தற்காத்துக்கொள் சில எளிய முறையில் தற்காத்துக்கொள்வது அப்படின்னு நிறைய விளக்கப்படங்கள் எல்லாமே இருக்குது. எந்த இடத்துல வந்து இது பண்ணால் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரொம்ப உங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் ஃபோர்ஸாக இருக்குன்னு டக்குன்னு அவங்க பேச முடியாது, முதல்ல வாய்ஸை வந்து பிரேக் பண்ணணும். அதே போல் இந்த இடுப்பு பகுதி, அடுத்து மூமெண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு இதுதான், தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம நமக்கு என்ன பவர்ஃபுல்லான டூல் கருவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நமக்கு வாய்ஸ். எதிராளியை வந்து வாய்ஸ் இல்லாமல் ஆக்கணும், நமக்கு சவுண்டு. ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னு நம்ம முதல்ல தயக்கத்தை உடைய தெரியணும் இல்லைங்களா. நம்ம நிறைய பேர் வந்து எது ஒன்று நம்மளை ஏதாவது நினச்சிருவாங்களோ, தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சமூகம் நம்மளை ஏதாவது சொல்லிடுமோ அப்படிங்கிற ஒரு தயக்கத்தினாலே நிறைய பேர் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வெளியில் சொல்லாமல் வந்து விட்டுறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஏதாவது எனக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா எவ்வளோ சவுண்டு ரைஸ் பண்ணி உங்களால் கற்ற முடியுமோ அவ்வளோ சவுண்டாக வந்து கற்றுங்க. நிச்சயமாக ஒருத்தருக்கு அந்த ஒலி கேட்கலனாலும் வேறு ஒருத்தருக்கு அந்த ஒலி வந்து வர பாதையில் நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் கூடமா கண்டுக்காம வந்து போயிட போறாங்க, நிச்சயமாக வந்து கண்டுக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். புரியுதுன்னு பல பசங்களும் நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம், அப்படி கிடையாது. நீங்க போய் ஆய்வறிக்கை நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா பெண்களை விட அதிகமாக பாலியல் துன்பத்திற்கு ஆளானவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பசங்க தான் வந்து இருக்கிறாங்க. சரியா, செல்போன்ல வந்து ஆபாச படங்களை வந்து காட்டுறது, இதுவும் ஒரு வகையான கடத்தல் மாதிரி தான். அவங்களை காட்டி காட்டி என்ன பண்ணுவோம், வசியப்படுத்தி
அவர் பக்கம் வந்து இழுத்துக்கிட்டு அந்த குழந்தை தன்னுடைய தேவைக்காக அடிமையாக வந்து பயன்படுத்திக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு காரணிகள் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வாக வந்து இருக்கணும். இந்த கடத்தலுக்கு எதிரான ஒரு தினத்தை எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வந்து சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம வந்து மரணறது, இந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துறது, மக்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறது, அந்த அது போல் இல்லாமல் இதுவும் நம்மளுடைய சேவைகளில் கூடுதலாக வந்து ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய வகையில் நம்மை நோக்கி அவங்க சாருங்களே வந்து நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதுக்கு இன்னும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா நிறைய விஷயம் நாம் பண்ணுறோம், நல்ல விஷயம் பண்ணுறதுனால தான் நம்மளை வந்து அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. வேறு இடத்துல இந்த மாதிரி ட்ரைனிங்கோ அல்லது வேறு ஏதாவது லீடர்ஷிப் ட்ரைனிங் அந்த மாதிரி எடுக்கணும்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு நேற்று ஒருத்தர் பண்ணார், 3 நாளைக்கு வந்து 12,500 கொடுத்து எப்படி பேசுறது, எப்படி அவேர்னஸ்ஸு, அந்த மாதிரி வந்து ட்ரைனிங் எடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் நம்மளை தேடி இலவசமாகவே இந்த பசங்களுக்கு ஏதாவது நம்ம சொல்லி கொடுக்கணும், நல்லதை கற்பிக்கணும்னு வராங்க. அதனால் தயவுசெய்து இனி வரக்கூடிய காலங்களில் அனைத்து ஒத்துழைப்பும் கொடுத்து இன்னும் நம்முடைய கிராமத்தை சேர்ந்த, பக்கத்து கிராமத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம் சொல்லி ஒரு 40 பேர் 50 பேர் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி விரைவிலேயே சாருடைய தலைமையில் நாம் நடத்துவோம். எல்லாரும் தொடர்ந்து இது பார்க்கக்கூடிய பாதையிலே நீங்கள் கல்லூரி முடித்த பின்னாடியும் இந்த பணி வந்து தொடர்ந்து, இப்போ நான் எப்படி உங்களெலாம் ஒரு கைட் பண்ணி உருவாக்கி பண்ணுறனோ, நீங்கள் வந்து இந்த கிராமத்தில் இன்னும் 10 பேர் உருவாக்கி, நான் என் சூழ்நிலை காரணமாக வேறு திசையில் போனாலும் கூட நீங்கள் இந்த பணியை எப்பவுமே தொடர்ந்து கேட்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. இன்று மனித கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு ஒரு உறுதிமொழியை வந்து கோஷமாக நாம் போட போகிறோம். அது எல்லாமே சேர்ந்து சொல்லணும், சரியா? குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், உழைப்பு சுரலுக்கு எதிராக குரல் கொடுப்போம், உழைப்பு சுரலுக்கு எதிராக குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், உழைப்பு சுரலுக்கு எதிராக குரல் கொடுப்போம், உழைப்பு சுரலுக்கு எதிராக குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், பாலியல் சுரலுக்கு எதிராக குரல் கொடுப்போம், பாலியல் சுரலுக்கு எதிராக குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், பாலியல் சுரலுக்கு எதிராக குரல் கொடுப்போம், பாலியல் சுரலுக்கு எதிராக குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், குரல் என் பேர் ரீனா, நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ ஏன் இந்த மீட்டிங் போட்டிருக்கோன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஹியூமன் மனிதர்களை எதுக்கு கடத்துகிறாங்க, கடத்துறதுக்கு எதிர்ப்பு தினமாக இன்றைக்கி இருக்குது. அதை வந்து இந்த உலகத்தில் எல்லோரும் கொண்டாடணும். அந்த நம்பர் என்னன்னா 818. இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. ஏன் மனிதர்களை கடத்துகிறாங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வேலைக்கு இந்த மாதிரி வந்துட்டு அது வந்து நோட் என்பாங்க, ஒரு இன்றைக்கி கடத்துறாங்கன்னா அதுக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு அந்த மாதிரி. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இவங்களோட வசதி என்ன, இவங்க எதுனால இப்படி கடத்துறாங்கன்னா, அவங்க வந்துட்டு கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. இப்போ வந்துட்டு வீட்டில் அம்மா அப்பா பேச்சை கேட்காம இருந்தோன்னா, நம்ம வந்துட்டு கேட்காம இருந்தாலே நம்மளை கடத்துவாங்க. அவங்களோட அவேர்னஸ் என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்துட்டு ஏன் வந்து பெண்களை கடத்துறாங்கன்னா, பாலிமரில் அந்த தொல்லை கொடுக்கறதுக்காக கடத்துறாங்க. அப்புறம் வந்துட்டு இங்கேருந்து குழந்தைங்களெல்லாம் கடத்தி பாம்பேயில் விற்றுறாங்க. இப்போ சின்ன வயசுலேயே கடத்துனாங்கன்னா யாரும் தெரியாது. அந்த சின்ன வயசுலேயே பிறந்த குழந்தைங்கள எடுத்துகிட்டு போய் அவங்கள வளர்த்தாங்கன்னா அவங்க தான் அம்மா அப்பான்னு நினச்சிப்பாங்க. அப்போ நினைக்கும் போது அவங்களே வளர்ப்பாங்க. அப்புறம் அந்த கை கால்லாம் உடச்சி பிச்சை எடுத்து பிச்சை எடுக்க வைப்பாங்க, வச்சு அந்த காசை அவங்க எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறாங்க. 181 நம்பர் எதுக்குன்னா, இப்போ வந்து வீட்டில் அம்மா அப்பா வந்து சண்டை போடும்போது குடிச்சிட்டு வந்து ரொம்ப அடித்து டார்ச்சர் பண்ணும்போது அவங்களுக்கான இந்த ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது, 818. சைல்டு ரைட்ஸ்க்கு எப்படி 10-98 இருக்கோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்காக 181 நம்பர் இருக்குது. இது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், அவேர்னஸ். இது வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கக்கூடாது, இது வந்து முக்கியமானது, முக்கியமாக எடுத்துக்கணும். ஏன் கேர்லெஸ்ஸாக, இப்போ வீட்டில் பேச்சு கேட்காமல் இருந்தாலும் வெளியில் இந்த மாதிரி கடத்தவங்க இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஏன் நம்மளால் நாம் வந்து அதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னா, அந்த கராட்டே, டேக்வாண்டோ இதெல்லாம் கற்றுக்கணும். என் பேர் வந்து மா கணேஷ், நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்றைக்கி வந்து என்ன தினம்னு பார்த்தீங்கன்னா, மனித கடத்துதல் எதிர்ப்பு தினம். அதுக்காக எங்கள் பீனிக்ஸ் குழு எல்லாம் சேர்ந்து எங்கள் ஊருக்கு வருகை புரிந்துள்ள மனித கடத்துதல் தினத்து அந்த நிறுவனத்தோட எல்லாருக்கும் முதல்ல நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவங்க வந்து எங்கள் ஃபீனிக்ஸ் குழு கூட சேர்ந்து இந்த இயற்கை பணியில் சேர்ந்து அந்த மனித கடத்துதல் தினத்தோட நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க சொன்னதுனால நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். இதை எடுத்துன்னு போய் நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லுவேன், நோட்டீஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துன்னுக்குறாங்க. இது ஒரு விழிப்புணர்வு மாதிரி ஏற்படுத்தினாங்க, அதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினது ரொம்ப நல்ல விஷயம்தான். நல்ல விஷயத்தை
எல்லா வருஷமும் கடைபிடிச்சு இந்த விழிப்புணர்வை எல்லாருக்கும் ஏற்படுத்தணும்னு இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன்.